எபிரேயர் 12 அதிகாரம் 1-2-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12:1-2-3 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவர் அவரையே நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவமானத்தை அவமானப்படுத்துவோம், அவமானத்தை அவமானப்படுத்துவோம். இன்றைக்கான செய்திக்குரிய தலைப்பு, We are going to put shame to shame. நம்மை அவமானப்படுத்தும்படியாக அநேக வேளைகளிலே நமக்கு விரோதமாக அவமானம் வருகிறது. பிசாசு அவமானத்தை அனுப்புகிறான். திருவாளர் அவமானம், திருமதி அவமானம், நம்முடைய குடும்பத்துக்கு வருகிறதனுடைய நோக்கம் நம்மை அவமானப்படுத்தும்படியாக. நம்முடைய ஜனத்தார் மத்தியிலே, இனத்தார் மத்தியிலே, நம்முடைய பணித்தளத்திலே நம்மை அவமானப்படுத்தும்படியாக, நம்மை வெட்கப்படுத்தும்படியாக பிசாசு அவமானத்தை அனுப்புகிறான். இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? அந்த அவமானத்தையே அவமானமாக்கி விட்டார். நமக்கு என்னென்ன சூழ்நிலைகள் அவமானப்படுத்த வந்ததோ அந்த அவமானத்தையே நம்ம அவமானப்படுத்த போகிறோம். புதுசாக இருக்குது. ஆம்பரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை உரிந்தார்கள், முகத்தில் துப்புனாங்க, குற்றவாளியை போல தெருவில் தரதரம் இழுத்துட்டு போனாங்க, அடித்தாங்க, சிலுவையில் நிர்வாணியாக தொங்க விட்டாங்க, எல்லாரும் கேலி பரியாசம் பண்ணாங்க, தலையில் முள்முடி வச்சாங்க. அவர் எவ்வளவு பப்ளிக் ஷேம், வெளியிடத்திலே பொதுவாக ஊர் அறிய அவரை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்தினாங்க. அப்படி அவமானப்பட்டவராக, அவமானப்படுத்தப்பட்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாரும் பார்க்க சிலுவையில் தொங்குறாரு. பக்கத்தில் தொங்குற கள்ளர்கள் கூட அவரை நிந்தித்தார்கள், பரிகசித்தார்கள். இப்படி சிலுவையில் தொங்கின ஒருவரை இந்த 2000 ஆண்டுகளாக ஜனங்கள் இவர் தான் என்னுடைய ஆண்டவர், இவர் தான் என்னுடைய தேவன் என்று கும்பிடுறாங்களே, அந்த சிலுவைக்கு என்ன ஆச்சுது? இன்றைக்கு அவரை அவமானப்படுத்தினவங்களுக்கு என்ன ஆச்சுது? இப்படி அவமானப்படுத்தப்பட்ட ஒருவரை உலகத்தின் அதிபதிகள் என் ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள். அமெரிக்காவுடைய ஜனாதிபதி இவர் தான் எனக்கு ஆண்டவர் என்று சொல்லுகிறார். சார் ஐசக் நியூட்டனை போன்ற விஞ்ஞானிகள் இயேசு தான் என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லுகிறார். இயேசு யாரையா? சிலுவையிலே நிர்வாணியாய் தொங்கினவர் தானே, முள்முடி சூடினவர் தானே. இன்றைக்கே உலகத்தில் 200 கோடி ஜன கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கே இந்த 2000 ஆண்டுகளிலே எத்தனையோ கோடி ஜனம் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய உயிரை விட்டிருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து மடிந்திருக்கிறார்கள். அப்படியானால் இத்தனை கோடி கோடியான ஜனம் இந்த ஒரு ஆளை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்றால் அதனுடைய ரகசியம் என்ன? இவ்வளவு பேரும் வைத்தியக்காரர்களா? அன்றைக்கு
வெட்கப்படுத்தப்பட்ட ஒருவர், அவமானப்படுத்தப்பட்ட ஒருவர் இன்றைக்கு ஒரு தெய்வமாக விளங்குகிறாரே, இத்தனை கோடி ஜனத்துக்கு அது எப்படி, அவரிடத்துல என்ன காணப்பட்டது? அவர் அவமானத்தை இன்றைக்கு அவமானப்படுத்தி விட்டார். அவரை துப்பினவர்கள், வெட்கப்படுத்தியவர்கள், குற்றம் சாட்டினவர்கள் இன்றைக்கு வெட்கப்பட்டு போனார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக வேளைகளிலே நம்முடைய ஆத்மாவிலே, நம்முடைய மனதிலே, நம்முடைய உள்ளத்திலே நெருக்கப்படும் போது சோர்ந்து போய் விடுகிறோம், இழைப்படைந்து விடுகிறோம். அவ்வளவுதான் வாழ்க்கை என்று போய் விடுகிறது. நாக்க பிடுங்கிட்டு சாகலாமா என்று தோன்றுகிறது. இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடு உன் ஓட்டத்தில் ஓடு. இந்த இயேசுவை நோக்கி பார்த்தா போதாது, நீ என்ன செய், இயேசுவை கன்சிடர் பண்ணு, கொஞ்சம் கவனித்து பார். இயேசுவை கொஞ்சம் கவனித்து பார். எதற்கு? உன் ஆத்மாவிலே இழைப்புள்ளவனாகி நீ சோர்ந்து போகாதபடிக்கு, உன் ஓட்டத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு, தனக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார், கொஞ்சம் கவனித்து பார். ஒரு ரோஜா புஷ்பத்தை நாம் நோக்கி பார்க்கிறோம், அந்த ரோஜா புஷ்பம் அழகா இருக்கிறது, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது, இது நோக்கி பார்க்கிறது. இப்போது அந்த ரோஜா புஷ்பத்தை எடுத்து அதனுடைய ஒவ்வொரு பெட்டலாக எடுத்து, இதழாக எடுத்து, ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வைத்து அந்த இதழுக்குள்ளாக இருக்கிற ஒரு உலகத்தை கவனித்து பார்க்கிறோம், கன்சிடர் பண்ணுகிறோம். இதுக்கு இந்த வாசனை எங்கேருந்து வந்தது, இந்த அழகு எப்படி வந்தது, எப்படி இந்த வாசனை வெளிப்படுகிறது, அதை நீ கவனித்து பார்க்கிறோம், கன்சிடர் பண்ணுகிறோம். ஒரு ரோஜா புஷ்பத்தை நோக்கி பார்க்கிறோம், ஒரு ரோஜா புஷ்பத்தை கவனித்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுவை கவனித்து பாருங்கள், கன்சிடர் பண்ணுங்க. உங்களுடைய ஆத்மாக்களில் இழைப்புள்ளவர்களாகி நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, பாவிகளால் தமக்கு விரோதமாக வந்த இவ்விதமான விபரீதங்களை சகித்த ஒருவர் உண்டு. தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட மகிமையின் பொருட்டு, தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சிங்காசனத்தின் பொருட்டு, இந்த அவமானத்தெல்லாம் ஒரு பொருட்டா நினைக்கவே இல்லை. இப்படி அவர் எத்தனை விபரீதங்களை சகித்தார், இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை நாம் தியானிக்கும் போது, அதிகமாக அவருடைய சரீரத்தில் பட்ட பாடுகளை நாம் தியானிப்போம். இன்றைக்கு காலையிலே நீங்கள் உங்கள் ஆத்மாக்களிலே இழைப்புள்ளவர்களாகி நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு உங்களை பலப்படுத்தும்படியாக, இயேசு சகித்த 20 விபரீதங்களை குறித்து கொண்டு வந்திருக்கிறேன். இவ்விதமான விபரீதங்களை, அந்த கேள்விக்குரிய பதில், இவ்விதமான விபரீதங்களை என்றால் எவ்விதமான விபரீதங்களை? முதலாவது, இயேசு சகித்த ஒரு விபரீதம், அவர் தனிமையிலே விடப்பட்டார். ஹி வாஸ் லெஃப்ட் அலோன். இயேசு கிறிஸ்து தன்னந்தனியாக விடப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளிலே நமக்கு யாராயிலும் பக்கபலமாக இருக்க மாட்டார்களா என்று நினைக்கும் போது, எல்லாரும் நம்மை சுற்றி இருக்கும் போதே நாம் தனித்து விடப்பட்டு விடுகிறோம். இப்படி தனித்து விடப்படும் போது நம்முடைய ஆத்மாவிலே நாம் சோர்ந்து போகிறோம். நம்முடைய ஆத்மாவிலே ஒரு டிப்ரெஷன், ஒரு அழுத்தம் வந்து விடுகிறது, மனநிலை பாதிக்கப்படுகிறது. எல்லாரும் என்னை விட்டு தனியாக போயிட்டாங்களே. சில வீட்டில் சின்ன பிள்ளைகள் பேசுறது, எனக்கு யாரையுமே பிடிக்கலை, நான் தனியாக இருக்கேன், இந்த வீட்டில் என்ன யாருக்குமே பிடிக்கலை, இந்த வீட்டில் நான் தனி, என் வழியே தனி. எல்லாரும் இருக்கிறார்கள், ஆனாலும் யாருமே கூட இல்லை என்று நீ உணர்கிறாய். உன் ஆத்மாவிலே நீ இழைப்புள்ளவனாகி, இழைப்புள்ளவளாகி சோர்ந்து போகாதபடிக்கு கொஞ்சம் அவரை கன்சிடர் பண்ணு. அவர் அரெஸ்ட் பண்ண வர்றாங்க. இப்போ தான் யாராவது தனக்கு துணை இருக்கணும்னு நினைக்கிற நேரம், அவரை தனியாக விட்டாங்க. அவருக்காக ஜெபிக்க கூட ஆள் இல்லை, அவருக்காக ஜெபிக்க கூட ஆள் இல்லை. யார் தனக்காக ஜெபிக்க மாட்டார்களா என்று ஏங்கினார், கேட்டார். எனக்காக என்னோடு கூட ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜெபிங்க, என்னார் அவங்களால விழித்திருந்து ஜெபிக்க கூட முடியல. பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறீங்க, பாஸ்டர் ஃபோன் கிடைக்கல. சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறீங்க, சிஸ்டர் கிடைக்கல. இந்த பிரதர் ஜெபிக்க மாட்டாரா, அந்த பிரதர் ஜெபிக்க மாட்டாரா, ஜெபிக்கிறதுக்கு கூட ஒரு ஆள் கிடைக்கல. உங்களுடைய ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதீங்க.
நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் சோர்ந்து போகாதபடிக்கு அவரையே நினைத்து கொள்ளுங்க. உன் தனிமை என்ன என்று அவருக்கு தெரியும். தனக்கென்று உதவி செய்ய ஒருவருமே இல்லாமல் தான் தான் துணை என்று சொன்னவர் யாரையுமே காணும். அவர் தனிமையை உணர்ந்தார். யாராவது என்று வந்து பேச மாட்டாங்களா, யாராவது என்ன ஆறுதல் படுத்த மாட்டாங்களா? எங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பமாக நாங்கள் ஒரு நெருக்கத்தை சந்தித்தோம். எங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம். எங்களுடைய வீடு ஒரு துக்க வீடு போலவே மாறியது. எங்களை புரிந்து கொள்ள, எங்களுக்கு ஆறுதல் சொல்ல, எங்களோடு கூட நிற்க அன்றைக்கு யாருமே இல்லை. ஒருவேளை எங்களை குறை சொல்ல, எங்களை தவறு என்று சொல்ல அநேகர் இருந்தார்கள். ஆனால் எங்களுடைய வேதனையை புரிந்து கொள்ள அன்றைக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. எங்களோடு பழகினவர்களிலே கிடையாது, எங்களிடத்தில் அன்பு செலுத்தினிடத்திலே கிடையாது, எங்களுடைய உறவினர்கள் மத்தியிலே கிடையாது. நாங்கள் நான்கு பேர் மாத்திரம் நான்கு சுவருக்குள்ளே ஒரு வேதனையை ஃபேஸ் பண்ணி கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு தேவ தூதனை போல ஒரு சகோதரனை அனுப்பினார். அவர் ஒரு சொன்ன வார்த்தை, நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு தெரியும், இந்த நேரத்தில் ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் வித் யூ. நீங்கள் செய்கிற சரியா தப்பா அது அடுத்தது, உங்களுடைய சஃபரிங்கில் ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் வித் யூ என்று ஒரு சகோதரர் தண்ணீரில் தத்தளித்து கொண்டிருக்கும்போது, கடலில் மூழ்கி கொண்டிருக்கும்போது ஒரு துரும்பு வந்தது போல. பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த உதவியும் கிடைக்காமல் போகலாம். அன்றைக்கு தனக்காக ஜெபிக்கக்கூட ஆள் இல்லாமல் ஏங்கி நின்றாரே ஒருவர், அவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. உங்கள் ஆத்துமாக்களில் நீங்கள் இழைப்புள்ளவர்களாகி சோர்ந்து போகாத படிக்கு. இரண்டாவதாக அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். துரோகம், வஞ்சனை, உங்களோடு கூட தாளந்திலே கை போட்டவன், உங்களோடு ஒன்றாய் உட்கார்ந்து சாப்பிட்டவன், உங்களோடு ஹோட்டலுக்கு வந்தவன், உங்கள் வீட்டில் உங்கள் பிளேட்லேருந்து எடுத்து சாப்பிட்டவன், உரிமையாக உங்கள் வீட்டிலேருந்து ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டவன், உரிமையாக உங்கள் வீட்டில் பிரியாணி சாப்பிட்டவன், உரிமையாக உங்களுடைய நன்மையை அனுபவித்தவள், உரிமையாக உங்களோடு கூட சந்தோஷத்தை அனுபவித்தவள், இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக குதிங்கால தூக்குவது, நசிக்கிறவன்டா, உன்னை அழிச்சிருவேன்டா, அவன் ஊழியத்தை அழிச்சிருவான், குடும்பத்தை அழிச்சிருவேன் சொல்லிட்டு உன்னை காலின் கீழ் போட்டு அழிப்பதற்காக தன் குதிங்காலை தூக்கும்போது, சகோதரனே சகோதரியே, உன் ஆத்மாவில் இழைப்புள்ளவளாகி நீ சோர்ந்து போகாதபடிக்கு தனக்கு விரோதமாக இவ்விதமான பாவிகளால் வந்த விபரீதங்களை சகித்து அவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணு. நடக்கும். இயேசு சொன்னார், பச்சை மரத்துக்கே இந்த பாடு, நான் பட்டை மரத்துக்கு எந்த பாடு. எவ்வளவோ நன்மை செய்த இயேசுவுக்கே இப்படி தான்னா, அதை விட அதிகமாக நீ எதிர்பார்க்காத. இயேசு தாங்கின துன்பங்கள் நம்மை தாண்டியே சென்றார். உங்களோடு கூட தாளந்தில் கை போட்டவங்க, உங்களோடு கூட சாப்பிட்டவங்க, உங்களோடு கூட நடந்தவங்க, உங்களிடத்தில் நன்மையை பெற்றவங்க, உங்களை மிதிக்கும்படியா, காலின் கீழ் போட்டு நசுக்கும்படியா குதிங்கால தூக்குறான், குதிங்கால காட்டுறான். எட்டி உதைக்கிறத கூட பரவாயில்ல, கீழேயே போட்டு நசுக்க முடியாது, குதிங்கால தூக்கிட்டான். வேதனை தாங்க முடியாது. உழவெல்லாம் நம்ம நன்மை செய்தமே, இப்படி அவன் தம்பியை படிக்க வச்சோமே, இப்படி அந்த குடும்பத்துக்காக செய்தமே, இப்படி அந்த சகோதரிக்காக இத்தனை அடிபட்டு இத்தனை பாடுபட்டு இப்படி அந்த குடும்பத்துக்காக செய்தனே, எனக்கு இப்படி ரோகம் பண்ணிட்டாங்களே, சோர்ந்து போகாதீங்க, அவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும். பிரியமானவர்களை, புத்தாண்டு பிறக்கும்போது எல்லாரும் சந்தோஷமாக புது துணி இருக்கட்டும், எல்லாருக்கும் புது துணி இருக்கட்டும் சொல்லி தன்னால் ஏண்டப்பட்டும் எல்லாருக்கும் புது துணி எடுத்து கொடுத்தார். தன்னிட்டு எல்லா காசுக்கும் மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு புது துணி எடுத்து கொடுத்தார். கடைசியில் ஏதாவது தனக்கு புதுசாக வாங்கலாம்னு நினைக்கும்போது ஒரு கைக்குட்டை வாங்கக்கூட அவர்கிட்ட காசு கிடையாது, ஒரு கைக்குட்டை வாங்கக்கூட அவர்கிட்ட காசு கிடையாது. இப்படி ஒருவேளை நீங்கள் மற்றவர்களுக்காக உங்களை வெறுத்து உங்களை ஒடுக்கி எவ்வளவோ செய்திருப்பீங்க, ஆனால் அவங்க உங்களுக்கு விரோதமாக குதிங்கால தூக்கும்போது எதையும் நொறுங்கி ஜெபிக்க தோணும், கதற தோணும், ஆண்டவரே இப்படியெல்லாம் நான் செய்தேனே. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், வேதனைப்படாத, வேதனைப்படாத, உன்னோடு தாளந்தில் கை வச்சவன் தன் குதிங்கால தூக்கும்போது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். நீ சோர்ந்து போகாத, உனக்காக கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. அவங்களே உன்னை காட்டி கொடுப்பாங்க, உனக்கு விரோதமாக எழும்புவாங்க, உனக்கு துரோகம் பண்ணுவாங்க, இருதயத்தை பலப்படுத்திக்க. மூன்றாவதாக
கைவிடப்பட்டார். எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார். இப்போதான் ரெண்டு பேரும் எனக்கு கூட நிற்க மாட்டானா? நான் ஆங்கில ஆராதனை ஒரு உதாரணத்தை சொன்னேன். ஸ்கூலுக்கு பிள்ளை லேட்டாக போகுது, அப்படியே நெஞ்சு டப்ப டப்ப டப்பன்னு டைப் அடிக்குது. ஐயோ டீச்சர் அடிக்க போகிறாங்களே, அசம்பிளில் கூப்பிட்டு அடிப்பாங்களே, கிளாஸில் வச்சு அடிப்பாங்களே, பிள்ளை பயந்துக்கிட்டே போகுது. பயந்துக்கிட்டே போகும்போது இன்னும் ரெண்டு பிள்ளைங்க லேட்டாக வர்ற பிள்ளைங்க வந்து ஜாயின் பண்ணுது. நம்ம கூட அடிப்படை, இன்னும் ரெண்டு பேர் கூட இருக்காங்களேன்னு ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம அடிபட போகிறோம், நம்ம கூட அடிபடன்னு ரெண்டு பேர் இருக்காங்களே. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. இப்போ கூட நிற்கிறதுக்கு யாராவது நிற்க மாட்டாங்களா? இயேசு தேவன் இல்லை பிரியம், மனுஷகுமார் அவர் தாகமாக இருந்தார், பசியாக இருந்தார். இயேசு கிறிஸ்து அழுதார், இயேசு கண்ணீர் விட்டார், இயேசு ஆவியிலே கழி கூர்ந்தார், இயேசு களைப்பாய் தூங்கினார், நம்மை போல பாடுகளை சகித்தார். இயேசு நம்மை போல பாடுகளை சகித்தார். பிரியமானவர்களே, அவர் மனுஷகுமாரனாகத்தான் வெளிப்பட்டார். எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார். இப்போதான் அவர் கூட யாரோ ரெண்டு பேர் நின்று இருக்கணும். இந்த வேளையிலே எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார். ஒருவேளை உனக்கு யாராவது உதவிக்கு இருப்பாங்க என்று நினைக்கிற அந்த சூழ்நிலையில் எல்லாரும் உன்னை கைவிட்டுட்டாங்க. எங்கள் அண்ணன் உதவி செய்வார், என் தம்பி உதவி செய்வான், எங்கள் அக்கா உதவி செய்வாங்க, அந்த பிரதர் கண்டிப்பாக உதவி செய்வார், அவர் தான் மலை போல் நம்பிக்கிட்டு இருக்கிறேன், இவங்க துணை நிற்பாங்க, இவங்க எப்படியாவது பக்கத்துலேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, நீ யார் யாரெல்லாம் உன் கூட இருப்பாங்கன்னு நினச்சியோ எல்லாரும் உன்னை விட்டு ஓடி போயிட்டாங்க. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறத ஆவியில் உணர்றேன். யார் எனக்கு துணை நிற்பாயின்னு நினைத்தாயோ அவங்க உன்னை கைவிட்டுட்டாங்க. தான் தான் துணை என நயந்துரை சொன்னவங்கெல்லாம் உன்னை நட்டாட்டில் விட்டாங்க. இன்றைக்கு நீ இருதயம் நொறுங்கி போய் வந்திருக்கிறாய். நயந்தோரை சொன்னவந்தான் தோண என நயந்தோரை சொன்னவர் நட்டாச்சில் விட்டா ரியா இனியனை நட்டாச்சில் விட்டா ஐயா தனியனுக்கு ஆதாரம் நீரா ஐயா இந்துரையே எல்லாராலும் எல்லாராலும் கைவிடப்படுகிற நிலைமை வரும். எல்லாரும் விட்டு ஓடி போயிடுவாங்க. யார் நமக்கு துணை நிற்பார்கள் என்று நினைத்தோமோ அவர்கள் நம்மை விட்டு, தமிழில் சொல்லுவாங்கள்ல, துண்டை காணும் துணியை காணும்னு, எப்படியாவது நம்ம பிழைச்சா போதுன்னு ஓடி போயிடுவாங்க. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இயேசு சகித்த விபரீதத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். நான்காவதாக, பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு அனுபவம், பொய் குற்றச்சாட்டை தாங்கிக்க முடியல. சிலர் கண்ணீரோடு சொல்லியிருப்பீங்க, அவங்க சொல்கிறதில் கொஞ்சமாவது உண்மை இருந்தால் நான் சகிச்சுக்குவேன், ஏன் பொய்யாக சொல்கிறாங்களே நான் எப்படி சகிக்க முடியும்? பொய் குற்றச்சாட்டை சகித்த ஒருவர் உண்டு, அவரை நோக்கிப்பார். சில வேளை இப்போ இந்த செய்தி கேட்கும்போதே நான் ஆவியில் உணர்றேன், கர்த்தர் சிலரோடு தீர்க்க தரிசனம் போல பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி தான் சொல்லி நீங்கள் கதறினீங்க, இதை சொல்லி தான் நீங்கள் அழுதீங்க, ஐயோ பொய்யா சொல்கிறாங்களே என்னால் எப்படி சகிக்க முடியும்? பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்ட, குற்றச்சாட்டுகளை சகித்த ஒருவர் உண்டு. பொய்யாய் அவர் மேலே குற்றம் சாட்டினார். அது மாத்திரமல்ல, ஐந்தாவதாக, சொந்த ஜனம், அவருடைய சொந்த ஜனம் அவரை புறஜாதியார் கையிலே ஒப்பு கொடுத்தார். இதே இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது தான் நமக்கு அது வேதனை புரியும். எப்போதுமே நமக்கென்று ஒரு சொந்த ஜனம் உண்டு, சொந்த ஜனத்தின் மேலே ஒரு பற்று பாசம் உண்டு. நம்ம அதுக்காக பட்சபாதம் பண்ணுறோம், ஃபேவரிசம் காட்டுறோம், பார்ஷியலாக இருக்கிறோம் என்றெல்லாம் இல்லை. இன்றைக்கு காலையில் இதை உதாரணமாக சொன்னேன். இப்போது சகோதரர் டெல் அவர்கள் அவங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு இன்டர்வியூ வச்சுருக்கிறார். கடைசியில் ரெண்டு பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆகி வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு இன்டர்வியூவில் மற்றவங்க போட்ட மார்க்கெல்லாம் கூட்டி பார்த்தா ரெண்டும் ஈக்குவலாக இருக்காங்க. படித்தது, அவங்களுடைய திறமை எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. இந்த ரெண்டு பேரில் தான் ஒரு ஆள் அவர் எடுக்கணும். அவர் ஃபேவரட்டிசம் காட்டுறது கிடையாது, பார்ஷியல் கிடையாது என்றெல்லாம் வைத்துக்கொள்வோம். இந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் எடுக்கணும். அதில் ஒரு ஆள் கர்மேல், இன்னொரு ஆள் வெளியே உள்ள ஆள், அவர் யார் எடுப்பார்? இயற்கை, நம்ம ஜனம், நம்ம பையனை கொடுப்போம். அவர் பார்ஷியலே இல்லாமல் இருக்கட்டும், ரெண்டு பேர் ஈக்குவலாக இருக்கும்போது இந்த உணர்வு எல்லாருக்குள்ளேயும் தானாக உண்டாயிருக்கும். இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம், அமெரிக்காவுக்கு போகிறோம், இல்லை ஆப்பிரிக்காவில் ஒரு தேசத்துக்கு போகிறோம்,
அங்கே திடீர்னு ஒருத்தர் ஏர்போர்ட்டில் பார்க்குறோம், பார்த்தோன்னு அவர் சொல்கிறாரு இந்தியாங்கிற ரொம்ப சந்தோஷம், ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் இந்தியா அண்ட் யூ ஆர் ஐ எம் ஃப்ரம் சென்னை. ஓ ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் சென்னை, வேர் யூ ஆர் இன் சென்னை, ஐ எம் இன் அயனார். ஆ அயனார் எந்த தெருவில் இருக்கிறீங்க? கண்டிப்பாக அந்த உணர்வு வரத்தான் செய்யும், அது ஒன்றும் தப்பே கிடையாது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து குற்றம் சாட்டப்பட்டார். இந்த இன உணர்வு எல்லாருக்கும் உண்டு, அதில் குறிப்பாக மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் உள்ளவர்களுக்கு ரொம்ப இன உணர்வு உண்டு, அதிலே அதிகமாக யூதர்கள் மத்தியில் அந்த இன உணர்வு ரொம்ப உண்டு. யூதன் என்று சொன்னால் மற்றனை விட்டு கொடுக்க மாட்டான், ஒரு சமாரியனை கூட அவன் தீட்டு உள்ளவனாக தொட தகுதி உள்ளவனாக அவன் கருதுகிறது இல்லை. யூதர்கள் தங்கள் இனத்தை குறித்து அவ்வளோ வைராக்கியமாக இருப்பார். இப்படி இன உணர்வுள்ள ஒரு இனத்தைச் சேர்ந்தவர் இயேசு கிறிஸ்து. இப்போ அவர் தப்பு செய்திருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தின்படி அவரை தண்டிச்சிருக்கலாம். நம்ம பிள்ளை அவர் தப்பு பண்ணது நம்ம அடிப்போம், இன்னொருத்தர் கூப்பிட்டு நம்ம பிள்ளையை அடிக்கிறத நம்ம ஒருபோதும் சகிக்க மாட்டோம், நம்ம தண்டிப்போம். நீங்கள் இது பலமுறை வாசித்திருப்பீங்க, அதனுடைய ஆழத்தை புரிந்திருக்க மாட்டீங்க. இன்றைக்கு இப்படிப்பட்ட பின்னணியில் உள்ள யூத ஜனம் இந்த இயேசு கிறிஸ்துவை தண்டிப்பதற்காக அவர்களுடைய சத்துருக்களாக கருதப்படுகிற ரோமர்களுடைய கையிலே கொண்டு போய் ஒப்பு கொடுக்கிறார்கள். எந்த ஜனம் இவரை காப்பாற்ற வேண்டுமோ, ஒருவேளை ரோமர்கள் இவரை பிடித்து இவரை தண்டிக்க போனால் கூட என்ன சொல்லிருக்கோம், நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்கிட்ட விட்டுருங்க அவரை என்று அவரை காப்பாற்ற வேண்டியவர்கள், இல்லாவிட்டால் இவர்கள் தண்டிக்க வேண்டும். இவர்களே இந்த இயேசுவை கொண்டு ஒரு சத்துரு கையில் கொடுத்து நீ அவனை அடி என்று சொல்லுகிறார்களே, அந்த வேதனை நம்மாலே தாங்கிக் கொள்ளவே முடியாது. உங்கள் பிள்ளையை தண்டிக்கும்படியாக இன்னொரு சத்துருடைய கையில் கொண்டு விட்டு அவனுக்கு விரோதமாக நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க, அவன் கையில் கொண்டு கொடுத்து என் பிள்ளையை நீ அடி என்று சொன்னால் எப்படி இருக்கும்? பிரியமானவர்களே, பிலாத்து சொல்கிறான் உங்களுக்கே ஒரு சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தின்படி அவர் நியாயம் தீர்த்துக்கோங்களேன், எதுக்கு ஏண்டை கொண்டு வரீங்க அப்படிங்கிற பிலாத்து சொல்கிறான். இல்லை இல்லை, அதை கொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாது, அது பொய். இப்போ யார்கிட்ட கேட்டு சேவானை கொன்னாங்க? யார்கிட்ட கேட்டு சேவானை கொன்னாங்க? சேவை மேலே கல்லறிஞ்சு கொண்டாங்க, முடிஞ்சு போச்சு. கேட்டால் எங்கள் சட்டம், எங்கள் தேவனுக்கு விரோதமாக பேசுனா எங்கள் சட்டத்தின்படி கொன்னுட்டோம். அந்த விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டவளை எதற்கு கல்லறியை கொண்டு வந்தாங்க? பிலாத்துகிட்ட கொண்டு போக வேண்டியதானே, ரோம் அதிகாரிகிட்ட கொண்டு போக வேண்டியதானே, ஏன் தங்க கொண்டு வந்தாங்க? அப்போ அவங்க எத்தனையோ பேரை கொலை செய்திருக்காங்க, ஆனால் இவரை ஈனத்தனமாக அவருடைய சொந்த ஜனங்கள், அவரை காப்பாற்ற வேண்டிய ஜனங்கள், அவர் பக்கத்தில் நிற்க வேண்டியவங்க, அவங்க வேணால் அவர் ரெண்டு தண்டிக்கலாம், அவரை கொண்டு புறஜாதிகள் கையில் ஒப்பு கொடுக்காங்களே, இது எப்போ புரியும்னு சொன்னால், உங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய உங்கள் அப்பா அம்மா உங்களை அடித்து உதச்சி உங்களை நார் நாராக கிழித்து உங்களை கசக்கி புளிகிற கணவனுக்கு சப்போர்ட்டாக போய் இன்னும் ரெண்டு அடி அடினு சொன்னாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்கள் அம்மா தானே என் பக்கத்தில் இருக்கணும், எங்கள் அண்ணன் தானே என்னை காப்பாற்றணும், எனக்கு உதவியாக இருக்க வேண்டிய ஏன் ஜானோ என்னை அடிக்கும்படியா, என்னை உதைக்கும்படியா, என்னை சித்திரவதை செய்யும்படியா இன்னொருத்தன் கையில் ஒப்பு கொடுக்குறனதை தாங்கிக்க முடியுமா? இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. வாஸ்திரம் ஈஸியாக புறஜாதிகள் கையில் ஒப்பு கொடுத்தார், புறஜாதிகள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று, புறஜாதிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறது என்றால் அதில் இத்தனை பாடுகள் இருக்கிறது, இத்தனை வேதனை இருக்கிறது. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, ஆறாவதாக நியாயாதிபதியை கன்னத்திலே ஓங்கி அடித்தார். யாரும் அடிச்சிடலாம், ஆனால் யார் இவர்? நாலு பேருக்கு நியாயம் செய்ய வேண்டியவர், இவர் தான் நியாயாதிபதி, உலகத்தின் நியாயாதிபதி. மீகாவில் சொல்லப்பட்டிருக்கும், நியாயாதிபதியை கன்னத்திலே அறைந்தார், நியாயாதிபதியை கன்னத்திலே அறைந்தார். நாலு பேருக்கு முன்பாக உங்களுடைய அந்தஸ்து என்ன, உங்களுடைய நிலைமை என்ன, நீங்கள் நாலு பேருக்கு நியாயம் செய்யணும், உங்களை நாலு பேர் நடுவில் நிறுத்தி விட்டு கேள்வி கேட்குறாங்களே, குற்றப்படுத்துகிறாங்களே, அந்த வேதனையை தாங்கிக்க முடியாது. நியாயாதிபதியை கன்னத்திலே ஓங்கி அறைந்தார். அந்த அடி அல்ல அந்த வேதனை, அந்த அடி அல்ல கன்னத்தில் விழுந்த அடி அல்ல மனதில் உள்ள அடி.
உலகத்தின் நியாயாதிபதியை கன்னத்தில் ஓங்கி அடிக்கிறானே, நியாயாதிபதி நியாயம் தீர்க்கப்படும்படியாக நிற்கிறாரே, அவ்வளோ பயங்கரமான வேதனையாக இருந்திருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஏழாவதாக, என்னுடைய வேதனையின் மத்தியிலே என்னுடைய சிநேகிதன், என்னுடைய சீடன், என்னுடைய நண்பன் அந்நியர் மூட்டின தீயில குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கானே, இது என்னால் தாங்க முடியுமா? நீங்கள் வேதனைப்படுறீங்க, பயங்கரமான கஷ்டம், ஒரு சின்ன ஜுரம் துடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் கணவன் இல்லாட்டும் உங்கள் மனைவி உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படி இருக்கும்? எவ்வளோ சண்டை போட்டுருவோம், எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுதா? நீங்கள் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே, ஜாலியாக போயிட்டீங்களே வேலை, எங்கே போயிருப்பார், வேலைக்கு போயிருப்பார். இந்த அம்மா சொல்லு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஜாலியாக போயிட்டீங்களே, வேலைக்கு போனதுக்கே சண்டம், எனக்கு கஷ்டப்பட்டுறான், இந்த ஜாலியாக போயிட்டாராம், பைக் எடுத்துகிட்டு டுருன்னு போகிறீங்களே, நான் எவ்வளோ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், தாங்க முடியுதா சிஸ்டர்? நான் தலைவலி தாங்க முடியல, நீ என்ன உட்காந்து உங்கள் அம்மாட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், நான் தலைவலி பசிக்குது, நான் பசியில் இருக்கிற, நீ என்ன அங்கே உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிய, தாங்க முடியலை, நான் கஷ்டப்படுறேன், நீ என்ன ஃபோன் பேசிக்கிட்டே இருக்க. நீ அடிபடும்போது, உன்னை சாட்டையினாலே உன் முதுகை கிழிக்கும்போது, உன்னுடைய சத்துரு மூட்டின அக்கினியிலே ஒருத்தன் குளிர் காய்ந்துக்கிட்டு இருக்கான், உன் நண்பன், உன் சீடன், உன்னால் தாங்கிக்க முடியுமா? ஏசுப்பட்ட சர்வப்பிரகாரமான பாடுகளெல்லாம் தியானிச்சிருக்கிறோம், கொஞ்சம் தியானிச்சு பாருங்கள். ஒருவேளை உன்னுடைய வேதனையின் மத்தியிலே உனக்கு வேண்டிய ஒரு சிலர் அவங்க குளிர் காய்ந்துட்டு இருக்கலாம், ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், நீ சோர்ந்து போகாத, நீ சோர்ந்து போகாத. இவ்விதமான விபரீதங்களை சகித்த ஒருவர் உண்டு. நீ வேதனைப்படும் போது உன் நண்பன் குளிர் காயும் போது அவர் மனம் எப்படி இருக்கும் அது அவருக்கு தெரியும், உன் மனம் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஒன்பதாவதாக, ஏலி பரியாசம், பொய்யாய் குற்றம் சாட்டி, ஒரு ரோம போர் வீரன், ஒன்றுமே தெரியாது, அவன் கேலி பண்ணுறான், பொய் குற்றம் சாட்டி சொன்ன காசுக்காக வந்து குற்றம் சாட்டின, பொய்யாய் குற்றம் சாட்டினவன், தெருல போகிறவன் வர்றவன் கேலி பண்ணுறான், தலையை துலுக்குறான், மத தலைவர்கள் கேலி பண்ணுறாங்க, ராஜா கேலி பண்ணுறான், எத்தனை கேலி பண்ண, வேலை ஸ்தலத்தில் எல்லாரும் நடுலோட்டு கேலி பண்ணுறாங்க, நீ செய்யாத உன் மேலே பொய்யா சொல்லி சிரிக்கிறாங்க, என்ன பெரிய கிறிஸ்தவனாங்கிறாங்க, இந்த கிறிஸ்தவங்களே இப்படி தான் அயோக்கிய பசங்கங்கிறாங்க, உன் முகத்தில் துப்புறாங்க, உன்னை பிடிச்சி தள்ளுறாங்க, உன்னால் எப்படி தாங்கிக்க முடியும்? ஒரு நாள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கணவன் மனைவியும் வந்தாங்க. அந்த மனைவி அன்றைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்னா, என்னால் என் மாமியார் கூட வாழவே முடியாது, என் மாமியார் கூட என்னால் வாழவே முடியாது. நல்ல கணவன், அவர் சொல்கிற, ஆமாம் எங்கள் வீட்டில் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு அவரும் சொல்கிறார், என்னால் அந்த வீட்டில் வாழவே முடியாது. அப்போ அந்த சகோதரிகிட்ட நான் கேட்டேன், இன்றைக்கி நான் நினைவு இருக்கு, அநேக ஆண்டுகளுக்கு முன் அந்த சகோதரிகிட்ட கேட்டேன், என்னம்மா மாமியார் தலையில் குட்டுறாங்களா? அப்படிலாம் இல்லை பாஸ்டர். முகத்தில் துப்புனாங்களா? அதெல்லாம் இல்லை பாஸ்டர். நடுவீட்டில் வச்சு சாரியை உறிஞ்சு போட்டாங்களா? அப்படியெல்லாம் செய்யலை பாஸ்டர். அடித்தாங்களா கன்னத்தில்? அப்படியெல்லாம் இல்லை பாஸ்டர். ஏம்மா இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவே நீ ஆண்டவர்னு கும்பிடுறியே, அந்த மாமியார் கூட இருக்க முடியாதுன்னு சொல்கிறியம்மா அப்படின்னு. இன்றைக்கி அந்த சகோதரியை கேட்டால், எங்கள் மாமியாரை மாதிரி ஒரு நல்ல மாமியார் உலகத்திலேயே கிடையாதுங்கிறாங்க. எனக்கு நேற்றும் தெரியும் இன்றும் தெரியும், உண்மையாகவே ஒரு நல்ல மாமியார். பிரியமானவர்கள், எத்தனை முறை நினைக்கிறோம் நம்மால் முடியாது, ஒரே கேலி, வேலை சத்தில் ஏதோ ஒரு வார்த்தை, யாரோ ஒரு சிரிச்சிட்டா போதும், இப்படி என்ன பார்த்து சிரிக்கிறாங்க, இப்படி என்ன கேலி பண்ணுறாங்க, இப்படி என்ன பேசுகிறாங்க, சகிக்க முடியுமா? கேலி சகிக்க முடியுமா? பரிகாசத்தை சகிக்க முடியுமா? நாலு பேர் தலையை துலுக்கிறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க, இதையெல்லாம் சகித்த ஒரு தேவகுமாரன் நமக்காக இருக்கிறான். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, பத்தாவதாக, அவருடைய உரிமை பங்கு, அவருடைய கிளே கேள்வியாக கேலியாக மாறிவிட்டது. தேவகுமாரன் என்னை கண்டவன் தேவனை கண்டான் என்றார், பிதாவை கண்டான் என்றார், அவர் தேவகுமாரன் என்று அறியப்பட்டார். எனக்கு எல்லாம் கேலி பண்ணுறான், நீ என்ன தேவகுமாரனா, தேவகுமாரன் ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா அப்படிங்கிறாங்க.
அவர் எதை தனக்கு உரிமையாக உரிமை பங்காக கிளைம் பண்ணினாரோ, எதை உரிமை பாராட்டினாரோ, அதே இன்றைக்கு கேலியாக கேள்வியாக, நீ என்ன பெரிய பாஸ்டரா, நீ என்ன தேவ மனுஷனா, நீ என்ன பெரிய கிறிஸ்தவனா, நீ என்ன கடவுள் பிள்ளையா, நீ என்ன ரட்சிக்கப்பட்டியா, நீ ரட்சிக்கப்பட்டு என்னதை செஞ்ச, எதை நீங்கள் ஒரு உரிமையாக நினைக்கிறீங்களோ அதே இன்றைக்கு கேலியாக கேள்விக்குறியாக போய்விட்டு. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் எல்லாராலும் அவர் தனித்து விடப்பட்டார். அவருடைய சொந்த சீடனாலே காட்டி கொடுக்கப்பட்டார். ஆபத்து வேளையில் எல்லாரும் அவரை கைவிட்டு ஓடிப்போனார். பொய்யாய் அவரை குற்றம் சாட்டினார். சொந்த ஜனம் அவரை புறஜாதியின் கையிலே ஒப்பு கொடுத்தது. நியாயாதிபதியை கன்னத்திலே அறைந்தார்கள். பிரியமானவர்களே, சத்துரு மூட்டின் அக்கினியிலே நண்பன் சீடன் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். நாலு பேருக்கு ஒரு வேடிக்கையாக கேலியாக பரியாசமாக வாழ்க்கை போய்விட்டது. எல்லாவற்றுக்குமே இல்லாக எந்த காரியத்தை அவர் தன்னுடைய உரிமை பங்காக கொண்டிருந்தாரோ, கிளைமாக வைத்திருந்தாரோ, அதே இன்றைக்கு கேள்வியாக கேலியாக போய்விட்டது. அது மாத்திரமல்ல, 11 அவர் அசட்டை பண்ணப்பட்டார். அப்பா உட்காருங்க, இதே இவங்க அடி உட்காரப்ப டிஸ்பைஸ்ட். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. உன் குடும்பத்தில் நீ வளர்த்த பிள்ளைங்க உன்னை அசட்டை பண்ணுறாங்க, தாங்கிக்க முடியலையே. புருஷன் உன்னை அசட்டை பண்ணுறான், என்னென்ன ஒரு அசட்டை பண்ணுறாரு, தாங்கிக்க முடியலையே. நாலு பேருக்கு முன்னத்தியில் என்னை கௌரவமாக நடத்தலை, என்னால் தாங்கிக்க முடியலையே. அவங்க சொந்தக்காரங்க மத்தியில் என்ன அவள் அசட்டை பண்ணிட்டா, நான் பேச்சை கேட்க மாட்டேங்கிறேன், நான் அசட்டை பண்ணுறான். எத்தனை தடவை துடிக்கிறோம், எத்தனை முறை வேதனைப்படுகிறோம், என்னை மற்றவர்கள் அசட்டை பண்ணுகிறார்களே என்று வேதனைப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது அவர் அசட்டை பண்ணப்பட்டார். 12 அவர் புறக்கணிக்கப்பட்டார், ரிஜெக்டட். வாழ்க்கையிலேயே நம்ம தாங்க முடியாத பாடுகளில் மிகப்பெரிய பாடு ரிஜெக்ஷன். நம்மை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மற்றவர்களை தெரிந்து கொள்ளும் போது நம்மால் அதை தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நான் விளக்கத்துக்காக சொல்கிறேன் சகோதரிமார், உங்களை அந்த நிலையில் வச்சு யோசித்துப்பார். உங்கள் கணவனுக்கு ரொம்ப அன்பாக இருக்கிறீங்க, உங்கள் கணவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிறீங்க, உலக பிரகாரமாகவும் நீங்கள் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, நீங்கள் இவ்வளவு கணவனுக்கு பிரயோஜனமாக ஏற்ற துணையாக இருக்கிறீங்க, நல்ல சாப்பாடு சமைச்சு போடுறீங்க, அவருக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் கவனிச்சுக்கிறீங்க, அவருக்கு உங்களுக்கு ஈடு அவர் ஆளே கிடையாது, அந்த அளவுக்கு நீங்கள் பொறுப்பாக எல்லாம் செய்கிறீங்க. ஒரு நாள் உங்கள் கணவன் வந்து, நீ வேண்டாம், நான் இன்னொருத்த ஏற்றுக்க போகிறேன், எனக்கு அவள் தான் வேணும், ஒரு வேசி, படிப்பறிவு இல்லாதவ, ரத்தத்தை உரிகிற அட்டை, மோசமானவ என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் உங்கள் கணவன் வந்து, உங்களை வேண்டாம், எனக்கு அவள் தான் வேணும், நீ வேண்டாம், நீ கேடும் கட்டுப்போ, நீ செத்துப்போ, தொத்து தொலை, நான் அவளை கூட போகிறேன் என்று சொன்னால் சகோதரியங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? இன்றைக்கு எல்லோரும் கத்துனாங்க, எங்களுக்கு இயேசு வேண்டாம், பரபாசை விடுதலையாக்கும். இவ்விதமான விபரீதத்தை சகித்த அவரை நோக்கி பாருங்க, இவ்விதமான விபரீதத்தை சகித்த அவரை நோக்கி பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வேலை ஸ்தலத்தில் ரெண்டு பேர் ஒரே ஈக்குவல் அதிகாரியாக இருக்கிறீங்க, நீங்கள் அந்த நிறுவனத்துக்காக எவ்வளவோ பாடுபட்டிருக்கீங்க, எவ்வளவோ செய்திருக்கிறீங்க, ஒரு ப்ரமோஷன் வரும்போது அந்த நிறுவனம் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்துக்கு துரோகம் செய்துட்டு இருந்த ஒரு ஆளை தெரிந்து கொள்கிறாங்க, உங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? நம் மனைவி, கணவன், பிள்ளைகள், வேலை ஸ்தலத்தில், ஊழியத்தில் நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா பொதுவாக நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. இவ்விதமான விபரீதத்தை சகித்த ஒருவர் நமக்காக உண்டு. ஹல்லேலூயா. எல்லா விதத்திலையும் அவர் சோதிக்கப்பட்டார், எல்லா விதத்திலையும் அவர் சோதிக்கப்பட்டார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவர் மாத்திரமல்ல, அவர் புறக்கணிக்கப்பட்டவர். பிரியமானவர்களே, அவரை விட்டு 13 நம்முடைய முகத்தை திருப்பி கொண்டோம். அவரை விட்டு நம்முடைய முகத்தை திருப்பி கொண்டோம். உங்கள் நல்லா அன்பாக பேசுகிறாங்க, கோயிலுக்கு வரும்போது கை கொடுக்குறாங்க, பிரதர் எப்படி இருக்கீங்க, சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க, வீட்டில் எப்படி இருக்கிறாங்க, பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னெலாம் விசாரிக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை,
ஒரு அவமானம், குடும்பத்தில் நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்துட்டு எல்லாரும் உங்களை குற்றப்படுத்துகிறாங்க, ஒருவேளை திருடங்கிற பேர் உங்களுக்கு வந்துட்டு, கொலகாரங்கிற பேர் வந்துட்டு, விபச்சாரக்காரிங்கிற பேர் வந்துட்டு, பொய்யா கூட அந்த பேர் வந்திருக்கலாம், விபச்சாரி அப்படின்னு ஒரு பேர் வந்துட்டு நீங்கள் சபைக்குள்ளே வர்றீங்க. நேற்று வரைக்கும் உங்களை பார்த்தவங்க இன்றைக்கி உங்களை விட்டு முகத்தை திருப்பிக்கிட்டாங்க, இருதயம் வேதனைப்படுது. உங்களோடு அன்பாக பேசினவங்க இன்றைக்கி வேறு பக்கமாக போயிட்டாங்க. திருடன், விபச்சாரக்காரன், போலீஸில் மாட்டிக்கிட்டான், ஃப்ராடு, எல்லாருக்கும் தெரிய வந்துட்டு ஓடி போயிட்டா, விபச்சாரம் பண்ணிட்டா. உங்களோடு கூட இருந்தவர்கள் இன்றைக்கு உங்களை விட்டு தங்களுடைய முகங்களை திருப்பி கொள்ளுகிறார்கள். எத்தனை வேதனையாக இருக்கும் யோசித்து பாருங்க, எத்தனை வேதனையாக இருக்கும் யோசித்து பாருங்க. அவரை விட்டு நம்முடைய முகங்களை திருப்பி கொண்டோம். அவரை பார்க்க அவ்வளோ நம்பினோம், அவர் இப்படி போயிட்டார் கடைசியில், ரைட், அவரை இழுத்துட்டு போகிறாங்க, நான் இழுத்துட்டு போகிற மாதிரி சிலுவையை தோல் மேலே வைத்து முள்முடி சூடி அடித்து சின்ன பின்னமாக்கி கூட்டு போகிறாங்க. நாம் அவரை விட்டு நம்முடைய முகங்களை திருப்பி கொண்டோம். உங்களுடைய உற்றார் உறவினர் மத்தியில் சிலர் உங்களை விட்டு தங்களுடைய முகங்களை திருப்பி கொண்டார், ரொம்ப வேதனைப்பட்டீங்க. கர்த்தர் சொல்கிறார், இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நோக்கி பாருங்கள். 14வதாக, எண்ணப்படாமற் போன. அவர் ஒரு கன்சிடர் பண்ணலை, ஒரு பொருட்டாக நினைக்கலை. உங்கள் வீட்டில் நீ கணவனாக இருக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீட்டில் கொண்டு வந்து போடுறீங்க, உங்கள் மனைவி உங்களை ஒரு பொருட்டாக நினைக்கலை, உங்கள் பிள்ளைங்க ஒரு பொருட்டாக நினைக்கலை, நீங்கள் பணம் கொண்டு வந்து போடணும் அவ்வளோதான், உங்களை கன்சிடர் பண்ணல, உங்கள்கிட்ட கேட்டு எதையும் வாங்குறதில்லை, செய்கிறது கிடையாது, உங்களை ஒரு பொருட்டாகவே நினைக்கிறது. சகோதரியே, உன் குடும்பத்தில் உன்னை ஒரு பொருட்டாகவே நினைக்க, உன் அக்காவை, உன் தங்கச்சியை, உன் மற்றவங்களை, சொந்தக்காரங்களெல்லாம் எவ்வளவோ முக்கியத்துவப்படுத்துகிறாங்க, உன்னை கன்சிடரே பண்ணுறதில்லை. இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள். அவர் இப்படி தான் பைபிளில் இருக்குது, வி கன்சிடர்ட் ஹிம் நாட், அவர் எண்ணப்படாமல் இருப்பார், அவர் இருக்காருனே நினைக்கல. உன் கணவன் வீட்டில் இப்படி ஒரு பெண் வீட்டில் இருக்கானே நினைக்கல. உன் புருஷன் தன் வீட்டாரோட சேர்ந்து கும்மாளம் போடுறான், உன்னை கன்சிடரே பண்ணலை, உன் உணர்வுகளை கன்சிடரே பண்ணலை. இந்த பாதையிலே போன ஒருவர் உண்டு, தே கன்சிடர் ஹிம் நாட், அவர் எண்ணப்படாமற் போனார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 15, தவறாக புரிந்து கொண்டார்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். நாங்கள் பைபிள் எழுதியிருக்கோம், நாம் அவர் தேவனால் வாதிக்கப்பட்டவர் என்று நினைத்து, ஏசாயா தீர்க்கதரிசி, கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், அவங்க கூட நினைச்சாங்க இவர் இவ்வளவு பாடுபடுறாரு, தேவன் இவரை தண்டித்திருக்கிறார். யோபுடைய சிநேகிதர்கள் நினைத்தார்கள், யோபு ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், இல்லைன்னா அவன் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் வரவே வராது. ஒருவேளை பாஸ்டர் உங்களை தப்பாக புரிந்து கொள்ளலாம், சபையார் உங்களை தப்பாக புரிந்து கொள்ளலாம், ஊழியர்கள் உங்களை தப்பாக புரிந்து கொள்ளலாம், உங்களுடைய உற்றார் உறவினர்கள் தப்பாக புரிந்து கொள்ளலாம், ஏதோ நீ தப்பு இருக்க, இல்லைன்னா மாட்டியிருக்க மாட்டேன். அவர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார். பிரியமானவர்களே, 16வதாக, மிக கொடுமையான ஒன்று, கல்வர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார். இப்போ உங்களை பிடிச்சிட்டாங்க, உங்களுடைய விசுவாசத்துக்காக, நீங்கள் செய்கிற நல்ல காரியத்துக்காக உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க, உங்களுக்கு பெரிய பெருமை தான், ஒரு பெரிய இரத்த சாட்சியாக, தியாகியாக, நாட்டுக்காக, வீட்டுக்காக, மக்களுக்காக பாடுபட்டவராக, குரல் கொடுத்தவராக, போராடியவராக உங்களை ஜெயிலில் பிடிச்சி வைக்கிறாங்க. நீங்கள் ஜெயிலில் இருக்கிறது உங்களுக்கு பெருமை. ஏன் நீங்கள் ஜெயிலில் இருக்கிறீங்க? இந்த நல்ல காரியத்துக்காக, இந்த ஜனத்துக்காக போராடினபடினால ஜெயிலில் இருக்கிறோம். ஜெயிலில் இருக்கிறது ஒரு பெருமை. இன்னைக்கு இயேசுவை ஜெயிலில் போடும்போது அவரை மற்ற கள்ளர்களோடு ஒரு கள்ளனாக வச்சாங்க. எப்போ அந்த வேதனை தெரியும்னா, உங்களை இயேசுக்காக நீங்கள் ஊழியம் செய்யும்போது பிடிச்சிட்டு போய் நீ இயேசுக்காக பிரசங்கம் பண்ண ஒன்று அடிக்கிறேன் பாரு, ஜெயிலில் போடுறேன் பாருன்னா, இன்னும் நம்ம அல்லேலுயா அல்லேலுயான்னு கத்திக்கிட்டே ஜெயிலுக்கு போயிடுவோம். நம்மளை பிடிச்சிட்டு போய் ப்ராஸ்டிடியூட்ஸோட, பிக் பாக்கெட்டோட,
மற்ற கொலைகாரர்களோடு ரவுடிகளோடு அவர்களில் ஒருவனாக கொண்டு வர இடத்துல அடைக்கிறாங்க பாருங்க, அவர்களில் ஒருவனாக என்றாங்க பாருங்க. அப்போது ஆண்டவரே உமக்காக பாடுபட்ட என்ன இந்த கள்ளர்களோடு கூட என் பங்கை நியமிச்சிட்டீரு. தியாகியாக போகிறது வேற, அது பெருமை, பாடு இருந்தாலும் பெருமை. இவர் தியாகியாக அல்ல, கள்ளர்களில் ஒருவனாக எண்ணப்பட்டார். இவ்விதமான விபரீதத்தை சகித்த அவரையே நோக்கி பாருங்கள், கவனித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 17, அவர் செய்த நன்மைகள் எல்லாம் மறக்கப்பட்டது. நேற்று வரைக்கும் ஓசன்னா 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 ஓசன்னான்னு கத்துனாங்க. இன்றைக்கு சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். நேற்று வரைக்கும் எங்கள் பாஸ்டருங்களாம், தேவ மனுஷங்களாம், அடுத்த நாளே குறை சொல்லலாம். இயேசுக்கு அப்படி தான் நடந்துச்சு, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு. அடுத்த நாளே சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். நம்ம வாழ்க சொல்லுகிறவர்களே ஒழிக சொல்லுவார்கள், போற்றுகிறவர்களே தூற்றுவார்கள், தூக்கி பிடிக்கிறவர்களை கீழே போட்டு மிதிப்பார்கள். இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே கொஞ்சம் நினைத்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 18, பப்ளிக் ஷேம், எல்லாருக்கும் முன்பாக ரகசியமாக வச்சிருக்கு. ஊர் உலகம் பார்க்க அவரை நிர்வாணப்படுத்தி அடித்து துப்பி உதச்சி தலையில் முள்முடி வச்சு அவமானப்படுத்தி, 4 பேருக்கு முன்னால் அவமானப்படுத்தி அவரை சிலுவையில் அறைந்தார்கள். வெளியரங்கமான கோலம் ஆகி என்றிருக்குது. அந்த அடி உத வேதனை மாத்திரமல்ல, 4 பேருக்கு மத்தியில் எந்த தெருவில் பிரசங்கம் பண்ணமோ, எந்த இடத்துல ஊழியம் செய்தமோ, எங்கே குஷ்டரோகியை சுகமாக்கணுமோ, எங்கே குருடனுக்கு பார்வை கொடுத்தோமோ, எங்கே நமக்கு முன்னால் 1000 ஜனம் வாழ்க வாழ்கன்னு சொன்னாங்களோ, எங்கே நான் போகிற வழியெல்லாம் எனக்கு அங்கே ரத்தாம்பர கம்பளம் விரித்தார்களோ, எங்கே எனக்கு தங்களுடைய ஆடைகளையே விரித்து எனக்கு வழியை ஆயத்தப்படுத்தினார்களோ, அதே தெருவில் என் இரத்தத்தை சிந்தி விழுந்து புரண்டு நான் போகிறேன் பாருங்க. அந்த அவமானம், 4 பேருக்கு மத்தியில் அவமானப்படுத்துகிறாங்களே, இவ்விதமான விபரீதங்களை சகித்த ஒருவர் உண்டு. 19, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லாரும் சொல்கிறான் நீ தேவனுடைய குமாரன், இறங்கி வா, வல்லமை இருக்கு, வல்லமை போல இருக்கிற வல்லமையை இவனை வெளிப்படுத்திடக்கூடாது. என் வல்லமையை, என்னுடைய பவர், என்னுடைய அதிகாரம் என்னால் வெளிப்படுத்த முடியலை. என் கை கட்டப்பட்டிருக்கு, என் கால் கட்டப்பட்டிருக்குது, என் வாய் கட்டப்பட்டிருக்குது, என் வல்லமை என்னால் வெளிப்படுத்த முடியலை. பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையை சகித்த ஒரு இயேசு உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன், எல்லாரும் கவனிங்க. எல்லாராலும் கைவிடப்பட்டார், அவருடைய சீஷனே அவரை காட்டி கொடுத்தான், சீடர்கள் எல்லாரும் விட்டு ஓடி போயிட்டாங்க, பொய்யாய் குற்றம் சாட்டினாங்க. தன்னுடைய பிரதான சீடன் சத்துரு மூட்டின் அக்கினியில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். சொந்த ஜனம் அவரை புரஜாதி இடத்துல ஒப்பு கொடுத்தாங்க, கேலி பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க, வெளிப்படையாக அவரை அவமானப்படுத்தினாங்க. எவ்வளவோ வேதனையை சகித்தார். இந்த வேதனையிலெல்லாம் மேலாய வேதனை என்னென்னா, இயேசு பல முறை பிரசங்கம் பண்ணார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். இன்றைக்கு அவர் தன் சிலுவையை தூக்கிட்டு போகிறார். அவர் நமக்காக பாடுபட்டவன், நல்லா கவனிங்க. அவர் இன்றைக்கு தன் சிலுவையை தூக்கிட்டு போகிறாரு. இவர் சிலுவையை தூக்கிட்டு போகும்போது கடைசியாக அவர்கிட்ட இருந்த சிலுவையும் கூட பறிச்சிட்டாங்க, அவற்றிருந்த சிலுவையை கூட பறிச்சிட்டாங்க. நீங்கள் யோசிக்கலாம், இது என்னங்க அவருக்கு வேதனை. பிரியமான நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை என்னால் தூக்க முடியலைன்னு சொல்லவே இல்லை. நம்ம சினிமா படத்தில் தான் இயேசுவால் தூக்கவே முடியலை, அவர் அடி அடின்னு அடித்தாங்க, கடைசியில் அங்கே போன சிரேன் ஊரான ஆகிய சீமோனை பலவந்தப்படுத்தி அவனை தூக்க வச்சாங்க.
என்னால் கற்பனை கூட பண்ண முடியலை. இயேசு கிறிஸ்து தான் சிலுவையை தூக்க முடியாததுனால தான் சிலுவையை இன்னொருத்தன் தோளில் வைக்கிறதற்கு இயேசு கிறிஸ்து இடம் கொடுத்துருப்பார் என்று. வேதத்தில் 4 சுவிசேஷங்களிலேயும் இயேசுவால் அந்த சிலுவையை தூக்க முடியலை என்று இல்லவே இல்லை. நம்ம கூட சில பேர் அப்படி யோசித்திருப்போம். நல்லா கவனிங்க, இயேசுவை அவமானப்படுத்தும்படியாக, யூதர்களை அவமானப்படுத்தும்படியாக, ஒரு ரோம போர் வீரன் ஒரு யூதனை பார்த்து இந்த சிலுவையை தூக்கி அப்படின்னு சொன்ன அவன் தூக்கி தான் ஆகணும். சிரேனி ஊரானாகிய சீமோன் இயேசுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கலங்க, அவனை பலவந்தம் பண்ணாங்க. இயேசு சொல்லியிருக்கலாமே, வேண்டாம் வேண்டாம் அவனை விட்டுருங்க, என் சிலுவையை நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கலாமே. ஏன் இயேசு சொல்லலை? ஏன் இயேசு அந்த சிலுவையை சிரேனி ஊரானாகிய சீமோன் தூக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார்? ஏன் இயேசு தன் சிலுவையை கடைசி வரைக்கும் தூக்கி இருக்கக்கூடாது? ஏன் அந்தவர் கபலன் இல்லையே அவருக்கு? வேதம் அப்படி சொல்லலையே. பிரியமானவர்களே, ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார், அது அடிமையினுடைய உச்ச கட்டம். இவர் தோளில் இருக்கிற சிலுவையை எடுனா இவர் எடுக்கணும், குடுனா இவர் கொடுத்துடணும். அந்த ரோம போர் வீரன் இந்த சிலுவையை அவன்கிட்ட குடு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை என் சிலுவையை நானே தூக்கிக்கிறேன், அவனை பலவந்தப்படுத்தாதீங்க என்று சொல்லக்கூட அவருக்கு உரிமை கிடையாது. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, என் பாடு என்கிட்ட இருக்கட்டும் என்று. ஏன்னா அவர் ஒரு அடிமை, அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அவருடைய இருதயத்தின் வேதனை ஏக்கமெல்லாம் சீமோனுடைய சிலுவையையும் நான் துமக்கணுங்கிறது தான். அதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். தன்னுடைய சிலுவையை சீமோனுடைய தோளிலே வைப்பதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வரலை. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக, தன்னுடைய பாடுகளை ஒருவர் மேல வைக்கிறதற்காக இயேசு வரலை. ஆனா இன்றைக்கு அந்த பாடுபடுகிற உரிமை கூட அவருக்கு கொடுக்கப்படவில்லை. இதனுடைய ஆழத்தை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். வேதனை தாங்காம நீங்க அழுதுகிட்டு இருக்கிறீங்க, யாரோ உங்ககிட்ட சொல்றாங்க அழாத, ஏன் இப்படி அழுற என்று. உடனே அவங்க கோபமா சொல்றீங்க, எனக்கு அழக்கூட உரிமை இல்லையா, எனக்கு அழக்கூட உரிமை இல்லையா. கோபத்துல சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறீங்க, வந்து சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம். நீ சாப்பிடாம இப்படி இருக்கக்கூடாது. இந்த வீட்டில் நான் ஒருவேளை சாப்பிடாம கூட இருக்க முடியாதா? அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, உனக்கு பாடுபடக்கூட உரிமை கிடையாது, உனக்கு பாடுபடக்கூட உரிமை கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிற பாடுகளை பிடுங்கிக்கிறாங்க. இன்றைக்கு வரலாற்றில் என்ன எழுதி வச்சுட்டாங்க, அவர் சிலுவையை சிரேனி ஊரான சீமோன் சுமந்தான். படத்தில் எப்படி காட்டிட்டாங்க, அவரால் முடியலை, ஒரு சீமோன் சிலுவையை திறந்தான். ஆனால் என் வேதம் அப்படி சொல்லவே இல்லை. இயேசு தான் சிலுவையை இன்னொருத்த தோள் மேலே வைக்கிறவர் அல்ல. என் தேவன் எனக்கு காண்பித்தா, பிரியமானவர்களே, அது இயேசுடைய விருப்பம் அல்ல. இயேசு அடிமையின் ரூபம் எடுத்தபடியினாலே அவருக்கென்று விருப்பம் எதுவுமே அங்கே கிடையாது. பர்ஃபெக்ட் ஒரு ஸ்லேவ், சிலுவையை கொடுனா கொடுத்துட்டாரு. இந்த கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார், உனக்கு பாடு அழக்கூட உரிமை கிடையாது, உனக்கு அழக்கூட உரிமை கிடையாது, பாடு சகிக்கக்கூட உரிமை கிடையாது. சாப்பிடுனா சாப்பிடணும், சாப்பிடாதன்னா சாப்பிடக்கூடாது. நேற்று சாப்பிடாதன்னு திட்டினாங்க, இன்னைக்கு நான் சாப்பிடாமல் இருந்தால் சாப்பிடுன்னு திட்டுறாங்க. ஆமாம், உனக்கு உரிமை கிடையாது, சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிடு, சாப்பிடாதுன்னு சொன்னால் சாப்பிடாத, நீ அடிமை. ஐயா என்னால் இதை தாங்கிக்க முடியாது. இதை தாங்கின ஒருவர் உனக்கு இருக்கிறார். சிலுவையை எடுனா எடுக்கணும், சிலுவையை வையினா வச்சிடணும். மரண பரியந்த கீழ்ப்படிந்தாரே, அவர் பாடுபட்டதல்ல, பாடுகளை படுகிறதற்கூட உரிமை இல்லாது இருந்தார். இயேசு சிலுவையை சுமந்தது, அவர் சிலுவையை விட்டுட்டது. ஐயாப்பா நல்ல வேலை சிறேனி ஊரான சீமையன் சிலுவையை எடுத்துக்கிட்டான்,
அப்படின்னு இயேசு சந்தோஷப்பட்டிருப்பார். இல்லை, என் இயேசு என் சிலுவையை சுமக்கிறவரம்மா, ஐயா என் இயேசு என் சிலுவையை சுமக்கிறவ, சீமோன் சிலுவையை எடுத்துக்கிட்டதுனால இயேசு மகிழ்ச்சி அடைந்திருக்கவே மாட்டார். அவருடைய வேதனையின் உச்சம், இன்றைக்கு நான் ஒரு அடிமையாக இருக்கிறேன், என்னாலே இந்த சிரேனியூரான சீமோனுக்கு இப்போ உதவி செய்ய முடியலையே, இந்த சிலுவையில் என் ஜீவனை நான் விட்டு நான் மறித்து உயிர்த்து பரமேறின பின்பு இந்த சிலுவையல்ல சிரேனி ஊரானாகிய சீமோனுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் எடுத்து போடுவேன் என்று சொன்னார். வரலாற்றிலே பார்க்கிறோம், இந்த சிரேனி ஊராகிய சீமோனுடைய இரண்டு பிள்ளைகளும் ஊழியக்காரர்களாக மாறினார்கள். நம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிரேனி ஊரானாகிய சீமோன் சிலுவையை சுமந்தது இயேசுவினுடைய விருப்பம் அல்ல, விருப்பத்தின்படி அவர் இந்த சிலுவையை கூட கடைசி வரைக்கும் சுமக்க முடியலை, அடிமையின் ரூபம் எடுத்தா. ஒரு சிலருக்கு புரியாது, ஐயா என்னையா பொருள், திரும்ப சொல்கிறேன், சாப்பிடுனா சாப்பிடு, சாப்பிடாதன்னா சாப்பிடாது, சிலுவையை எடுனா எடுத்துக்கோ, விட்டுருனா விட்டுரு. என்ன நேற்று எடுக்க சொன்னீங்க இப்போ விட சொல்கிறீங்க, அதான் நீ அடிமை. ஒப்பு கொடுக்குறாயா, ஒப்பு கொடுக்குறாயா? எனக்கு சிலுவையை சுமக்க கூட உரிமை கிடையாது, கிடையாது. அவர் எடுனா எடுக்கணும், வச்சிருந்தா வச்சிருந்தோம். இவ்விதமான பாடுகளை சகித்த ஒருவர் உண்டு, நம்ம எல்லாரும் எளிமையாக இருப்போமா? கர்த்தர் இயேசு நம்மோடு கூட பேசியிருக்கிறார், அவருடைய கல்வாரி அன்பு உன்னோடு கூட பேசியிருக்கிறது. எனக்கு அழக்கூட உரிமை இல்லையே, நீ யாரோ சொன்னீங்க, ஆவியானவர் உணர்த்துறார். எனக்கு புலம்ப கூட இந்த வீட்டில் உரிமை இல்லையே, என் கஷ்டத்தை சொல்லக்கூட உரிமை இல்லையே, வாய் திறந்தாலே எல்லாரும் திட்டுறீங்களே, என் கஷ்டத்தை கூட சொல்லக்கூடாதா என்று சகோதரி நீ சொன்னாய். கர்த்தர் கேட்டார், கர்த்தர் கேட்டார், நீ உன்னோடு கூட பேசியிருக்க. உனக்கு அழக்கூட உரிமை கிடையாது மகளே, உனக்கு அழக்கூட உரிமை கிடையாது, நீ அடிமை, நீ அடிமை, உனக்கு எந்த உரிமையுமே கிடையாது, நீ இயேசுக்கு அடிமை. எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, அடிமைப்பா, எனக்கு எந்த உரிமையும் வேண்டாம், நான் உம்முடைய அடிமையா. நீ சிலுவையை சுமக்க சொன்னால் சுமக்கிறேன், நீ சிலுவையை விட சொன்னால் விடுறேன், எனக்கு ரைட்டே கிடையாது ஐயா, எனக்கு இருக்கிற எல்லா ரைட்டையும் நான் சரண்டர் பண்ணுறேன், என்னை வெறுமையாக்கிற சொல்லி ஜெபிங்க, ஒரு நிமிடம் ஜெபிங்க, என்னை வெறுமையாக்க, நான் அடிமை ஐயா, எனக்குன்னு ரைட்டே கிடையாதுப்பா, எனக்குன்னு எந்த உரிமையும் கிடையாது. கரங்களை உயர்த்தி அவர்கிட்ட சரண்டர் பண்ணுங்க, அவர்கிட்ட சரண்டர் பண்ணி ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றையும் சிலுவையில் பாதத்தில் வைக்கிறாண்டவரே, சிலுவையில் பாதத்தை வைக்கிறேன் ஐயா, நீ எதை சுமக்க சொல்கிறோ அதை சுமக்கிறேன், எதை வச்சிருன்னு சொல்கிறோ வச்சிடறேன், இந்த ஊழியத்தை எனக்கு அவர்கள் எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம், சாதகமான சூழ்நிலைகள் எனக்கு பாதகமாய் மாறி இருக்கலாம், இன்றைக்குமே நோக்கி பார்க்கிறேன், நீர் போது ஆண்டவரே, நீர் போது ஆண்டவரே, நீர் போது ஆண்டவரே, நீர் போது ஆண்டவரே. எனக்காக ஜெபிக்க ஆள் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உம்முடைய முகம் கூட எனக்கு மறைக்கப்படலாம், ஆனால் எனக்கு நீர் போதும், பிதாவே நீர் எனக்கு போதும், அப்பா நீர் எனக்கு போதும், கல்வாரி நாயகா நீர் எனக்கு போதும். உம்முடைய அடிமை, வாய் திறந்து ஒப்பு கொடு, உன் இருதயத்தை பலப்படுத்துகிறா, உன் ஆத்மாவை பலப்படுத்துகிறா, நீ இழைப்புள்ளவனாகி நீ சோர்ந்து போக வேண்டாம், உனக்கு பாவிகளால் வருகிற விபரீதங்களை சகிக்க முடியாதபடிக்கு நீ வேதனைப்பட வேண்டாம், உனக்காக ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, உனக்காக ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு தோல்வி கிடையாது. இந்த நிந்தை, இந்த அவமானங்கள், இந்த உமிழ்நீர், இந்த வெட்கம், இந்த புறக்கணிப்பு உனக்கு தோல்வி அல்ல, உனக்கு தோல்வி அல்ல, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, 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 உரன ரஷனதி நமர வர வசக்கரவா, உரபான நமர வர வர வசக்கரவா, உன்னை உயர்த்துகிறவே, உன்னை மேன்மைப்படுத்துகிறவே, உன்னை நீதிமான் ஆக்குகிறவே, உனக்கு பக்கத்தில் இருக்கிறா, உனக்கு பக்கத்தில் இருக்கிறா. நியாயம் எடுபட்டு போகட்டும் பயப்படாதே, நியாயம் எடுபட்டு போகட்டும் பயப்படாதே, உன் தேவன் உன்னை கைவிடவே மாட்டா. ஓ ஹல்லேலூயா ஜீசஸ், தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சிங்காசனத்தின் பொருட்டு,
தனக்கு முன்பாக வைக்கப்பட்டு மேன்மையின் பொருட்டு, தனக்கு முன்பாக வைக்கப்பட்டு மகிமையின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் பயப்படாத, பயப்படாத. உன்னோடு கூட கர்த்தர் பேசியிருக்க, ஐயா நான் வேதனையோடு வந்தேன், என் ஆத்மா உடைந்து போயிருந்தது, இப்படியெல்லாம் எனக்கு ஏன் நடக்கணும் என்று நினைத்தேன். இந்த கர்த்தர் என் கூட பேசிட்டார், ஐயா இனி நான் கவலைப்பட மாட்டேன், அவரை போல நான் பாடு சகிப்பேன், அவரை போல நான் சிலுவை சகிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சிலரோடு முகமுகமாய் பேசி இருக்கிறார், கர்த்தர் சிலரோடு முகமுகமாய் பேசி இருக்கிறார். நன்றி, நன்றி. ஒருவேளை உன் சிலுவையும் உன்னை விட்டு பறிக்கப்படலாம், அந்த சிலுவையை சுமக்க கூட உனக்கு உரிமை இல்லாமல் போகலாம். உன்னை உயர்த்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, இயேசு தாங்கின துன்பங்கள் தான், இதற்கு மேலாக உனக்கு துன்பம் கிடையாது. இந்த விபரீதங்கள் எல்லாம் சகித்த ஒருவர் இருக்கிறார். யாவில இன்னைக்கு நல்லா உணர்றேன், சிலற்று இது தீர்க்க தரிசனமாகவே வந்திருக்கு, தீர்க்க தரிசன வார்த்தைகளாகவே கர்த்தர் பேசி இன்னும் அந்த தீர்க்க தரிசன வரம் இங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறது, நேரடியாக வந்துகிட்டே இருக்கு. உன்னை பலப்படுத்துகிற ஒரு வல்லமை உண்மையில் இறங்குகிறது, உன்னை கட்டி எழுப்புகிறார், அவரின் ஆத்மாவை கட்டி எழுப்புகிறார். He builds up your store. அவரின் ஆத்மாவை கட்டி எழுப்புகிறார். நொறுங்கி கிடந்தது அவன் ஆத்மா, நொறுங்கி கிடந்தது, நொறுங்கி கிடந்தது, பாழடைந்த கட்டடம் போல விழுந்து கிடந்தது உன் ஆத்மா. கர்த்தர் கட்டி எழுப்புகிறார், ஒரு புதிய மாளிகையாக எழும்புகிறார், உன் ஆத்மாவை புதுப்பிக்கிறார், உன் ஆத்மாவை பலப்படுத்துகிறார். ஆவியிலே உணர்கிறேன், ஆவியிலே உணர்கிறேன். உன் ஆத்மா, உன் ஆத்மா அப்படியே ஒரு பெரிய பில்டிங் போல எழும்புகிறது, ஒரு அரண்மனையை போல எழும்புகிறது, ஒரு உறுதியான கோட்டையை போல உன் ஆத்மா எழும்புகிறது. உடைந்து கிடந்த ஆத்மா, நொறுங்கி கிடந்த ஆத்மா எழும்புகிறதை கர்த்தர் காட்டுகிறார், கட்டி எழுப்புகிறார், மாளிகையாக உன்னை கட்டி எழுப்புகிறார். சியோனை கட்டி மகிமையில வெளிப்படுகிற தேவன் உன்னை கட்டி எழுப்புகிறார், உன் குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார், உன்னை கட்டி எழுப்புகிறார். கர்த்தர் சொல்லிக்கொண்டே, கர்த்தர் சொல்லிக்கொண்டே உண்மையில் தன் வேலையை நிறைவேற்றுகிறார். அவர் கையிலே தூக்கு நூல் இருக்கிறது, உன்னை உன் குடும்பத்தை உன் தொழிலை கட்டி எழுப்புகிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்புகிறார், நெருங்கி போனவனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார். ஜீசஸ், ஜீசஸ், உன்னை கட்டி எழுப்ப முடியாத ஒரு வந்திருக்கிறார். பயப்படாதே, வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற ஒருவர் இன்னும் ஆலயத்தில் இந்த ஜப வீட்டிலே அவர் முன்னும் பின்னுமாக போய் ஒரு மனை தொடங்கி மறுமனை மட்டுமாக தன் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். உன்னை கட்டி எழுப்பும்படியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்ய போகிறபடியார். நம்ம எல்லார் கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்திரு. திரும்பவும் தீர்க்கதரிசன வார்த்தை வந்து, அவர் உன்னை கட்டி எழுப்புகிறார். இந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. அவர் உன்னை கட்டி எழுப்புகிறார், உன் குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார், உன் பிள்ளைகளை கட்டி எழுப்புகிறார், பில்ட் பண்ணுகிறார். நல்ல மாளிகையாக பாலடைந்து போன, நொறுங்கி போன, உடைந்து போன வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற ஒருவரை நான் பார்க்கிறேன். உன் ஜப ஜீவியம் பாலடைந்து போய்விட்டது, கட்டி எழுப்புகிறார்.